வணக்கம், நான் உங்களுடைய வாழ்வியல் வல்லுநர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கிற டாபிக் பார்த்திங்கன்னா வந்து இது எல்லாருக்குமே வந்து ரொம்ப பயனுள்ள தான் இருக்கும். அதாவது இப்போ நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம் அல்லது ஒரு புதிதாக ஒரு வந்து ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படிங்கும்போது ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. குறிப்பாக எந்த கோயிலும் பக்கத்தில் இருக்கக்கூடாது, அது ஆஞ்சநேயர் கோயில் இருக்கக்கூடிய பகுதியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. குறிப்பாக இது எதனால் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கும்போது அந்த ஆஞ்சநேயர் கோயில் வந்து ஃபேமஸ் ஆயிரும். அந்த இடத்துல நம்மளோட இடத்தினுடைய ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து அந்த இடத்துல இப்படி ஸ்டாப் ஆயிரும். பார்த்தீங்கன்னா வந்து இது நீங்கள் வந்து இடம் வாங்கும்போது அல்லது வீடு கட்டும்போது இது வந்து கரெக்டாக பார்த்து வாங்குங்க. பக்கத்துலன்னு நான் சொல்ல வரல, பொதுவாக ஆஞ்சநேயர் கோயில் அந்த பகுதி இருக்குது அப்படின்னா அந்த பகுதியில் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கும்போது ஒரு அந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா வளர்ச்சி அடையணும், அந்த இடத்துல ஒரு நல்ல ரேட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஒரு லேண்டில் வந்து. அப்படி நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரியான இடங்கள் பார்த்து அந்த இடத்த தவிர்ப்பது வந்து ஒரு சாலச்சிறந்த விஷயம். இதை வந்து கணக்கில் வச்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மற்றொரு புதுமையான தகவல்களை உங்களை அடுத்த காணொலி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.